வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பயாலஜிக்கல் டூல்ஸ்ல ஒரு முக்கியமான டூலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டூல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அநேகமா. என்னென்ன பார்த்தீங்கன்னா, பீக்கர். பீக்கரை பற்றி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி எதுவோ எதுவோ எது படிச்சிருந்தாலும், அந்த லெபார்ட்ரிஸில் பீக்கர் இல்லாமல் இருந்ததில்லை. ஸோ பாருங்கள், பீக்கர்னா என்ன? அ சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் வித் அ ஃப்ளாட் பாட்டம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர், அது வந்து பீக்கர்ன்றது ஒரு கண்டெய்னர், அதோடய பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு இதில் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள் நண்பா, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஹாவ் அ ஸ்மால் ஸ்பாட் டு எயிட் போரிங். போர் பண்ணும்போது, அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கிளாஸ் வெர்ஸ் ஆகட்டும், மற்றவங்க என்ன இந்த வெசல்ஸ் ஆகட்டும், அதிலிருந்து நம்ம போர் பண்ணும்போது ஒரு எஜ் பாயிண்ட்டில் வந்து ஒரு சின்ன போர்க் இருந்ததுன்னா அழகாக தண்ணி வெளியே வரும் இல்லையா? ஸோ நம்ம அதை வெளியே போர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன போர்ட் வந்து எப்பயுமே வந்து இந்த பீக்கர்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பீக்கர்ஸ் வந்து 25 ml இருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய செவரல் லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நம்ம லேப் ஸ்கேலில் மட்டும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி ஸ்கேலில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கேற்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது தேவைக்கேற்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரே மாதிரி பீக்கர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நமக்கு ஒரு சில டைப்ஸ் கூட இருக்குது இந்த பீக்கர்ஸில். தேர் ஆர் 3 types ஆஃப் பீக்கர்ஸ் நண்பா. முதல் பீக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃபார்ம் அவர் கிராஃபைன் ஃபார்ம் பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோ ஃபார்ம் அப்படின்னா நான் உங்களுக்கு இமேஜஸ் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு டால் ஃபார்ம் அவர் பிரிசோலிஸ் பீக்கர் அப்படின்னு சொல்கிறோம். தென் தேர்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃப்ளாட் பீக்கர் ஆர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்ன பாருங்க, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லோ ஃபார்ம் பீக்கர்னு சொன்னோம். ஸோ இது ஒரு நார்மலான பீக்கர், நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடிய பீக்கர் இப்படி தான் இருக்கும். தென் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அங்கே போர்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த போரிங் டைமில் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அ டால் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டால் ஃபார்ம் ஆஃப் பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா, ஹைட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா, லென்த்தியாக இருக்குது சிலிண்டர். ஸோ டயாமீட்டர் கம்மியாக இருக்குது, ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான ஃபார்மில் வந்து இந்த பீக்கர்ஸ் கிடைக்கும். தென் நம்மளோட மூணாவது ஃபார்ம் ஆஃப் பீக்கர், இந்த பீக்கர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பீக்கர், இல்லாவது சிலிண்ட்ரிக்கல் பீக்கர். ஸோ இந்த மாதிரியான பீக்கர்ஸ் வந்து நம்ம லெபார்ட்டரிஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கிளாஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது எனி ஃபார்ம் ஆஃப் பீக்கர் ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பீக்கர்ஸ் வந்து நம்ம லெபார்ட்டரி வைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைமில் வந்து நமக்கு ஹேண்டில்ஸ் கொண்ட பீக்கர்ஸ் கூட இருக்கும். தெர் இஸ் அன் அவைலபிலிட்டி ஆஃப் ஹேண்டில்டு பீக்கர்ஸ் ரைட் டு ஹேண்டில் ஈஸி. அது வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க நண்பா, நம்மளால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா. இன்னைக்கு நம்ம பீக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அவ்வளோதான் நண்பா, நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன். அண்ட் பாய், லவ் யூ ஆல். நான் உங்கள் நண்பரா தாண்டி, இது நம்ம சேனல் பயப்ரோ தமிழ். பாய்.